तावसकारे कृष्णा माझा तावसक्या तू धाव तावसकारे कृष्णा माझा तावसक्या तू धाव पालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव पालिय दमना पक्षी गमना तुझे चोटी नाव मुरहर नंद कुमारा मुनि जन सुखकारा कीर्ति मुरहर नंद कुमारा मुनि जन सुखकारा कीर्ति अभिनव नवनित चोरा नटवर ताकव तव ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோலாப்பூர்லேருந்து 42 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா துல்ஜா பவானி அம்மாவுடைய கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். துல்ஜா பவானி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 சக்தி பீடம் இருக்குங்க. அதில் வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி, மகுர்காட் ரேணுகா தேவி, அதுக்கடுத்து நம்மளுடைய சப்தஸ்ரீங்கி தேவியை வந்து 1/2 சக்தி பீடம்னு சொல்லுவாங்க. அப்புறம் துல்ஜாப்பூர் பவானி. இந்த துல்ஜா பவானி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி பீடம் மகாராஷ்டிராவில். ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், முக்காவாசி மக்களுக்கும் குல தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துல்ஜா பவானி. நம்மளுடைய தேவி அம்மா சக்தி அம்மாவுடைய முகம் விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துல்ஜாப்பூர் தான். இங்கே துல்ஜா பவானி வந்து நம்மளுடைய சிவாஜி மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் அதிக நேரங்கள் வந்து செலவிடுவார். இங்கே வந்து துல்ஜா பவானி அவர் வணங்காமல் போக மாட்டார். இந்த துல்ஜா பவானி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட் இருக்குங்க, 3 பெரிய பிரம்மாண்ட கேட்டு. அந்த 3 கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவாஜி மகாராஜ் தான் கட்டி கொடுத்தது. அதில் 2 கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாய் தந்தையுடைய பேரை தான் வச்சுருக்காரு. 3வது கேட்டு வந்து தன்னுடைய தளபதியுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி மகாராஜ் வந்து வச்சுருக்காரு. சிவாஜி மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத நாட்டில் அனைத்து இடங்கள்லையும் போர் செஞ்சு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை காப்பாற்றினவர் சிவாஜி மகாராஜ். அப்படிப்பட்ட சிவாஜி மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வால் கொடுத்த இடம் இந்த இடம் தான். நம்மளுடைய துல்ஜா பவானி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பவானியாக மாறி சிவாஜி மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீர வாழை கொடுத்த இடம். இந்த துல்ஜா பவானி தான் பிரம்மராம்பிகாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலத்தில் இருக்கிற தேவியான பிரம்மராம்பிகா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு கதை செஞ்சுருப்போங்க. அந்த ஸ்ரீசைலத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அதில் இருக்கிற பிரம்மராம்பிகா அம்மாவை பற்றி, தேவியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ஸ்ரீசைலம் வீடியோ பாருங்கள். அந்த பிரம்மராம்பிகா அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா துல்ஜா பவானியாக வராங்க. அந்த துல்ஜா பவானியாக வந்து நம்மளுடைய சிவாஜி மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீர வாழை வந்து கொடுத்த இடம் இந்த இடம். இந்த பவானி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு விக்கிரகம், அம்மாவுடைய விக்கிரகம் மூர்த்தி வந்து சுயம்பு விக்கிரகம். கிட்டத்தட்ட 3 அடி தான் இருப்பாங்க. அந்த 3 அடி மூர்த்தி வந்து நம்மளுடைய சாலிகிராம் கல்லால் செய்யப்பட்டது. அந்த மூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூர்த்தி தான் உச்சவரேவும். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலவர் ஒருத்தவர் இருப்பார், உச்சவர் வந்து வெளியே ஊரெல்லாம் சுற்றி வர்றவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சவர் தனியாக இருப்பார். ஆனால் இங்கே துல்ஜாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துல்ஜா பவானி அந்த சுயம்பு விக்கிரகம் அந்த மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மூர்த்தி வந்து 3 அடியால் செய்யப்பட்ட மூர்த்தி, சுயம்பு மூர்த்தி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாலிகிராம் கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூர்த்தியை நம்ம தனியாகவே எடுக்கலாம். அந்த மூர்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சவராகவும் இருப்பார், அவங்க தான் மூலவராகவும் இருப்பாங்க. அம்மாவுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 8 கை இருக்கும். அந்த 8 கையிலையும் 8 ஆயுதங்கள் இருக்கும். ஆனால் முகம் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோடு அம்மா இருப்பாங்க. இப்போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லா அசுரர்களையும் அழிக்க வந்தவங்க. அசுரர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக துல்ஜா பவானி அம்மா இருந்திருக்காங்க. நம்மளை மாதிரி தாயாக நேசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தாயாக காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால் அம்மாவுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து முகம் மகிழ்ந்து சிரித்த முகத்தோடு தான் அம்மா இருப்பாங்க. துல்ஜா பவானி அம்மாவுடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை
மாதிரி இருக்குங்க, அந்த கோட்டைக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து சிவாஜி மகாராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா துல்ஜா பவானி அம்மாவை வந்து அவ்வளோ வணங்கியிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சீட் எழுதி போடுவோம், இல்லை பூ போட்டு கேட்போம்ல, அதே போல் இங்கே என்ன செய்வாங்கன்னா இங்கே ஒரு கல் வச்சுருப்பாங்க, அந்த கல்லில் வந்து காசு போட்டு அவங்க வந்து துல்ஜா பவானி அம்மா கிட்டே கேட்பாங்க. அந்த கல்லெல்லாமே இன்னமும் பத்திரமாக இங்கே வச்சுருக்காங்க. துல்ஜா பவானி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனையோ குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வமாக நம்மளுடைய துல்ஜா பவானி அம்மா தான் இருக்காங்க. இந்த துல்ஜா பவானி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரலாறு சொல்லப்படுது. முதல் வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா துல்ஜா பவானி அம்மாவுடைய இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடுதுங்க. அந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு முனிவர், அவருடைய மனைவி, அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அந்த தம்பதியினருக்கு ஒரு பையன் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முனிவர் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனேவும் அந்த தேவி, அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்து போனதுனால அவங்களும் உடன்கட்டை ஏறணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் இறந்துட்டார்னா கூடையே வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் உடன்கட்டை ஏறி அவங்களும் இறந்து போயிடணும். அதுதான் அந்த காலத்தோட ஐதீகமாக இருந்துச்சு. அப்படி அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்தவனையும் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கார், அந்த பையனை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏற போனப்போ என்ன ஆகுதுன்னா ஆகாயத்தில் வந்து ஒரு அசிரீதி கேட்குது. அந்த அசிரீதியில் என்ன சொல்லப்படுதுன்னா நீ வந்து ஏன் இப்படி செய்கிற, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உடன்கட்டை நீ ஏறக்கூடாது, நீ வந்து உன்னுடைய பையனுக்காக நீ வாழணும் அப்படின்னு ஒரு அசிரீதி கேட்குது. அது கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த முனிவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடன்கட்டை ஏறாமல் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தேவியை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. துல்ஜா பவானி அம்மாவை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குர்குர் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த குர்குர் அசுரன் என்ன பண்ணுறான்னா நம்ம துல்ஜா பவானி அம்மாவை நோக்கி தவம் புரிகிற அந்த பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான். அப்போ கஷ்டம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய துல்ஜா பவானி அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த குர்குர் அப்படின்ற அந்த அசுரனை வந்து வதம் செய்கிறாங்க. இது ஒரு கதை. இன்னொரு வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்குது. இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துல்ஜா பவானி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடூர அரக்கர்களெல்லாம் மிகப்பெரிய அரக்கனான மகிஷாசுரனை வந்து பார்த்திங்கன்னா துல்ஜா பவானி அம்மா வந்து வதம் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கிற அரக்கர்கள்லேயே மிக 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 கொடூரமான அரக்கன் வந்து மகிஷாசுரன் தான். அந்த மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணதுக்கு பிறகு துல்ஜா பவானி அம்மா வந்து இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அசுரர்களிலே மிகப்பெரிய அசுரன் வந்து மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு துல்ஜா பவானி அம்மா வந்து இங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து நிறைய கோவில்கள் இருக்குது, 51 சக்தி பீடங்கள் இருக்குது. அந்த 51 சக்தி பீடங்கள்லேயே துல்ஜாப்பூர் துல்ஜா பவானி கோவில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மன் வந்து பார்த்திங்கன்னா 344 நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் இருப்பாங்க. இப்போ மற்ற கோவில்களில் பார்த்திங்கன்னா நட சாத்திட்டு அவங்க வந்து நித்திரைக்கு போயிடுவாங்க, மறுபடியும் பகலில் வந்து நடையை திறப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 344 நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க வந்து 21 நாள் மட்டும்தான் தூங்குவாங்க வருஷத்தில். அந்த 21 நாளை வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரிப்பாங்க, 8, 5, 8ன்னு சொல்லி பிரிப்பாங்க. முதல் 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல் 8 நாள் தூங்குவாங்க. அப்புறம் சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் போய் அம்மா துல்ஜா பவானியை வணங்கி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுரன் பண்ணுற அந்த அட்டூழியத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிக கோபமாக எழுந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிஷாசுரன் கூட சண்டை போடுவாங்க. அது 8 நாள் நடக்கும். கரெக்டாக 8வது நாள் அஷ்டமி அப்போது அவனை வந்து வதம் பண்ணிவிட்டு 9வது நாள் அதை நவராத்திரியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த 9 நாள் முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அம்மா வந்து மறுபடியும் தூங்க போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் தூங்குவாங்க அம்மா. அந்த 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய தாய் வீடாக கருதப்படுற அகமத் நகரில் வந்து அம்மாவுடைய திருவுருவ மூர்த்தியை தூக்கிட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்த
சந்தன கட்டிலில் அம்மாவை வந்து தூங்க வைப்பாங்க. அங்கே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் தூங்குவாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா துல்ஜா பவானி அம்மா வந்து துல்ஜாபுருக்கு அம்மாவுடைய திருவுருவ மூர்த்தியை தூக்கிட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 8 நாள் தூங்குவாங்க. 8 நாள் தூங்கிட்டு 9வது நாள் அவங்க எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரெக்னென்சியோடைய டைம். ஏன்னா 9 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தாயின் கருவறையில் நம்ம இருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு வரும். அதே போல் அம்மா வந்து கடைசி 8 நாள் தூங்கிட்டு 9வது நாள் அவங்க எந்திரிக்கும் போது இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடைஞ்சு புதுசாக புது உலகமாக மாறுது. அதுதான் அந்த வந்து கடைசி 8 நாள். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சக்தி பீடங்கள்லேயே இங்கே மட்டும்தான் நடக்குது. அம்மா வந்து 344 நாள் தூங்காமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 21 நாள் மட்டும்தான் தூங்குறாங்க. அந்த 21 நாள் தூக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கிறாங்க. 8, 5, 8 முதல் 8 நாளும் கடைசி 8 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கட்டிலில் அம்மா படுக்கிறாங்க. அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற அந்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய தாய் வீடுன்னு கருதப்படுற அகமத் நகரில் அவங்க வந்து சந்தன படுக்கையில் அம்மா படுக்கிறாங்க. முதல் 8 நாள் அம்மா தூங்குறாங்களே அந்த நித்திரையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர நித்ரா. அடுத்த 5 நாள் தூங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 5 நாள் தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரம்ம நித்ரா. நடுவில் 5 நாள் தூங்குறாங்களே அந்த 5 நாள் தூங்குற நித்ரை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரம்ம நித்ரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் துல்ஜா பவானி அம்மா வந்து அவங்களுடைய தாய் வீடு அகமத் நகர்லேருந்து அவங்கள வந்து துல்ஜாபூரில் வந்து அம்மா தூங்குவாங்க. அந்த நித்திரையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோக நித்ரா. இப்படி அம்மா தூங்குற அந்த 21 நாளை வந்து பார்த்தீங்கன்னா 3 நித்திரையாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இப்படி அம்மா தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு முதல் 8 நாள். அதுக்கடுத்து நவராத்திரி முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து 5 நாள் தூங்குவாங்க. அந்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி முடித்தோடனேவும் அடுத்து மறுபடியும் 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே தூங்க வருவாங்க. இந்த 3 தூக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக 3 நித்திரையாக இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். Yeah.